ஆகவும் பொது வேட்பாளர் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. நான் கேட்குறேன், என்னத்துக்கு நாங்கள் ஆதரிக்கணும் பொது வேட்பாளரை? ஹரியேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து இப்போ பொது வேட்பாளராக வந்திருக்கிறார், தமிழர்கள் தரப்பில் வந்து நிற்கிறார். ஹரியேந்திரன் என்ற படத்தையும் ஆளையும் எனக்கு இப்போ தான் தெரியும். உண்மையிலே அவர் யார், அவர் எங்கே என்ன செய்து கொண்டிருந்தவர், என்ன செய்கிறார் என்ற எதுவுமே யாரும் வந்து எங்களுக்கு இதை பேசி இல்லை இதை கதை அப்படி என்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே செயல்படுற ஆள் நான் கிடையாது. வேறு யாரும் செயல்படலாம், ஆனால் நான் அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஜனாதிபதி தேர்தல் சும்மா இன்னும் சூடு பிடிச்சி அந்த மாதிரி அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அப்போ எங்களோட தரப்பு தமிழ் தரப்புலையும் வந்து பிரச்சாரங்கள் வந்து போய்கொண்டிருக்கு. ஒவ்வொருத்தர் ஆதரிப்பதாகவும் பொது வேட்பாளர் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. நான் கேட்குறேன், என்னத்துக்கு நாங்கள் ஆதரிக்கணும் பொது வேட்பாளரை, ஏன் ஆதரிக்கணும்? இந்த கேள்விக்கு பதிலும் இருக்குது. நான் வந்து இதை பற்றி கதைக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா, சரி நம்மளும் ஒரு பொதுவான பணியில் மக்கள் மத்தியில் அந்த இதுகளை செய்து கொண்டிருக்கிறபடியாக நம்மளோட பார்வையில் இப்போ இது வந்து யாரும் வந்து எங்களுக்கு இதை பேசி இல்லை இதை கதை அப்படி என்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே செயல்படுற ஆள் நான் கிடையாது. வேறு யாரும் செயல்படலாம், ஆனால் நான் பொதுவாக எந்த பார்வை எனக்குன்ற ஒரு தனி இது இருக்குது, அந்த ஒரு இதில் தான் இது செய்வேன். நான் பார்க்குறேன், நான் புரிஞ்சு கொண்டது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே இந்த உலகத்தை வந்து பார்க்குறான். அவன் உள்ளுக்கு மண்டையில் புரிஞ்சு கொள்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு கதைப்பான். அதை பார்த்து ஒரு தூரத்தில் ஒரு சம்பவம் நடக்க அதை பார்த்து எப்படி புரிஞ்சு கொள்கிறானோ அதை தான் உங்களுக்கு வெளிப்படுத்துவான்னா அவன் புரிஞ்சு கொண்டதை. அது மாதிரி நான் புரிஞ்சு கொண்ட விஷயத்தை பற்றி நான் கதைப்பேன். அதுக்கு முதல் நம்ம என்ன பணியை செய்கிறோமோ அதையும் செய்யணும், அதை சிறப்பாக செய்யணும், அதை நிப்பாட்டி இந்த பிரச்சனையை வந்து செய்யலாத. அப்போ அதோட சேர்த்து இதையும் இருக்க கதைப்போம். இப்போ இன்றைய தினம் இரண்டு உதவிகளை வந்து வழங்க போகிறோம். அதுதான் என்னென்ன உதவிகள்ன்றதை வந்து முதற்கட்டமாக வந்து பார்த்துருவோம். நாலாவது ஆண்டு நினைவு நாள் வேலனை கிழக்கு அம்மன் கோவில் அடியை சேர்ந்த சிவசம்பு சிவபாக்கியம் அவர்களின் நாலாவது ஆண்டு நினைவு நாள். நாலாவது ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்க சொல்லி ஃப்ரான்ஸில் இருந்து அவர்களுடைய மகள் மருமகள் பேரப்பிள்ளைகள் 13/9/2024, இது 13ஆம் தேதி செய்ய வேண்டியது, 13/9/2024. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 13/9/2024 பிறந்த நாள் யாருக்கு அப்படின்னு, சுவிஸில் இருந்து சதீஷ் சிந்துஜா தம்பதிகளின் அன்பு புதல்வி அக்ஷரா மற்றும் அனிஷா இந்த ரெண்டு பேர்த்த பிறந்த நாளும். சுவிஸில் இருந்து சதீஷ் சிந்துஜா தம்பதிகளின் அன்பு புதல்வி அக்ஷரா மற்றும் அனிஷா என்று சொல்லக்கூடிய அனிஷா அவர்களின் பிறந்த தினம். அக்ஷராவோட 7வது பிறந்த தினம் 29/8/2024, அக்ஷராவோட 7வது பிறந்த தினம். அனிஷாவோட 10வது பிறந்த தினம் 13/9/2024. இந்த 13/9/2024 இரண்டு நிகழ்வுகள் ஒன்றாக வந்துட்டுது. அப்போ இன்றைக்கு வேறு யாருக்கும் போய் ஒரு உதவி திட்டத்தை வழங்குவோம் அப்படின்னு பார்க்கக்குள்ள இரண்டுக்குமே நேரம் காணாது. இப்போ இந்த ரெண்டு நிகழ்வுகளை தான் இன்றைய தினம் வந்து செய்யலாம். அப்போ அந்த நிகழ்வை தான் செய்ய போகிறோம். பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற அக்ஷரா அதே மாதிரி அனிஷா இவர்களுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். அதே மாதிரி சிவசம்பு சிவபாக்கியம் அவார்டு அந்த 4வது ஆண்டில் தரப்பட்ட அந்த நினைவு 4வது ஆண்டு நினைவில் வந்து தரப்பட்ட உதவியையும் இன்றைய தினம் இரண்டு உதவிகளையும் பிறந்த நாளுக்காக தரப்பட்டதையும் இந்த இரண்டு உதவியையும் தான் வழங்க போகிறோம். கட்டக்கட்டமாக இரண்டு பிரிவாக வேறு வேறு இடங்களில் வந்து வழங்கியிருக்கிறேன். அதை வந்து வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கணும். அதே மாதிரி நிறைய சிங்கள வேட்பாளர்களும் வழக்கத்துக்கு மாறாக நிறைய ஜனாதிபதி வேட்பாளராக வந்து நிறைய பேர் நிற்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. இதில் அவதானித்ததில் இப்போ ஹரியேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து இப்போ பொது வேட்பாளராக வந்திருக்கிறார், தமிழர்கள் தரப்பில் வந்து நிற்கிறார். ஹரியேந்திரன் என்ற படத்தையும் ஆளையும் எனக்கு இப்போ தான் தெரியும். உண்மையிலேயே அவர் யார், அவர் எங்கே என்ன செய்து கொண்டிருந்தவர், என்ன செய்கிறார் என்ற எதுவுமே எனக்கு உண்மையாகவே தெரியாது. ஆனால் பொது வேட்பாளர் ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்படின்னுட்டு, சரி இவர் பொது வேட்பாளர் வந்து என்ன செய்ய போகிறார், பொது வேட்பாளர் வந்து என்ன செய்ய போகிறார், இலங்கை சட்டத்திட்டத்தில் இவர் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஜனாதிபதியாக நிற்கலாம், இது செய்யலாம், ஆனால் எங்கட ஓட்ஸை வச்சு கொண்டு அவரால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் போட்டி போட்டு கொண்டிருக்கிற பெரிய வேட்பாளர்கள் இருக்கிற ஒரு முக்கியமாக 3 பேர், அப்போ அதில் யாராவது ஒரு ஆள் தான் ஜனாதிபதியாக வருவார் இலங்கைக்கு. இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது.
அப்போ சரி இப்படி இருக்கேக்குள்ள அந்த வந்து ஒரு மூன்று பேரில் யாராவது ஒரு ஆள் அதை யார் அதிகாரத்துக்கு வரப்போயினுமோ அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை ஒன்றை வச்சு நமக்கு இது இதெல்லாம் நீங்கள் முடிச்சு தருவீங்களா இருந்தால் நாங்கள் எங்களோட மக்களை உங்களுக்கு ஆதரவளிக்க சொல்கிறோம்னு சொல்லி எங்களோட ஒரு தமிழ் கட்சி வந்து போய் பேசி வழக்கமாக இதுக்கு வாக்களிங்க அதுக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறது வழக்கமாக வந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை வந்து பார்த்தா மதிக்கலை, யாருமே மதிக்கலை, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. யாருமே மதிக்கையில் ஒரு எந்த ஒரு கொள்கையும் கூட எந்த ஒரு அடிப்படை உரிமைகளை கேட்டு நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கணும் எங்களோட தமிழ் தரப்பு அடிப்படை உரிமைகளை கேட்டு நீண்ட காலமாக போராடினோம். என்னத்துக்காகவே வந்து போராடினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து மொழி, எங்களுக்குன்ற ஒரு தனிமொழி, கலை, பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேறுபட்ட ஒரு இனம், அதை நாங்கள் பாதுகாக்க போகவே விருப்பப்படுவோம். அதை பாதுகாக்கிறது தான் எங்களுக்கு, அதுக்கு தான் அடிப்படை உரிமைகளை வந்து கேட்குறோம். அந்த அடிப்படை உரிமைகள் இருந்தால் எங்களோட இதை வந்து நாங்கள் ஆள்ற ஒரு தன்மை வந்து இருக்கும், அதால் எங்களோட இனத்தில் எல்லாத்தையுமே நாங்கள் பாதுகாக்கிற ஒரு இது இருக்கும், அதை வந்து நாங்கள் அழிஞ்சு போக விட மாட்டோம். அது எல்லாரோடையும் கலந்து எங்களோட மொழி, எங்களோட கலாச்சாரம், எங்களோட பண்பாடு அழிஞ்சு போகட்டும் அப்படின்றதை யாருமே விரும்ப மாட்டோம். அது தமிழர்கள்ட்ட இருக்கிற ஒரு தீவிரமான கொள்கை. அப்போ இந்த கொள்கையை முன்னிறுத்தி நிறைய கோரிக்கைகளை முதல் ஆரம்பத்தில் இப்போ 15 வருட காலமாக நிறைய கோரிக்கைகளை ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு கொள்கையில் வந்து வச்சு ஆரம்பத்தில் இருந்து எலெக்ஷனில் நிற்கிறதும் அவையலோட எங்கடாக்கள் போய் நிற்கிறது இது செய்கிறது. இப்போ எங்களோட தமிழ் கட்சிகள்லேயும் வந்து எனக்கு ஒரு கடுப்பொண்டு இருக்குது. என்னென்னு சொன்னால் எல்லாம் தாங்கள் அதிகாரத்தில் இருந்த காலப்பகுதியில் கூட எதையுமே பெற்றுக்கொள்ளணும்னு மட்டும் உணர்வாக துடிக்க மாட்டாங்கள். இந்த கடைசி நேரம் ஜனாதிபதி தேர்தல் அது இது வருதுன்னு சொன்னால் உணர்வு பூர்வமாக துடிப்பை அனுப்பி நம்ம ஏதோ அடுத்தது பிரட்டி போட்டு நாங்கள் எங்களை ஹைக்குள்ளே கொண்டு வரோமண்டு. இந்த உணர்வோடு நீங்கள் ஒரு அதிகாரத்தில் வரையக்குள்ள அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு 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 ஆள் ஆதரித்து அதிகாரத்தில் வர்றீங்க வரையக்குள்ளே அந்த நேரம் கூட உங்களோட கேள்விகள், உங்களோட போராட்டங்கள், நீங்கள் என்னத்தை கேட்டு பயணிக்கிறீங்களோ அந்த கோரிக்கை அந்த அந்த எனர்ஜியோடு இருக்கணும் அந்த இதோட. பிறகு அதெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் கட்டம் கட்டமாக கதைச்சி முடிப்போம்னுட்டு 4 வருஷம் எல்லாம் கழிச்சு முடிய திரும்ப ஆரம்பிப்பாங்க, பொங்கி எழுவாங்கள் அந்த கட்டசி எலெக்ஷன் டைமில் மட்டும் ஒரு அந்த உணர்வு பூர்வம் அந்த மாதிரி விளையாட்டுகளை முதல் தவித்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்போவுமே ஒரே கொள்கையோட ஒரே கொள்கைக்காக நீங்கள் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அதிகாரத்தை இழந்திருந்தாலும் சரி அந்த கொள்கையை மாறாமல் கொள்கைக்காக ஒவ்வொரு நாளுமே கூட நாளை கலையுங்க. அதை எப்படி அந்த கொள்கையை அடையலாம்ன்றதுக்காக போராடுங்க. அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து கொள்கைக்காக புரட்சி பாட்டுகளையும் போட்டுக்கொண்டு நின்று போட்டு கடைசியாக போயிட்டு அங்கால போயிட்டு திரும்ப ஒரு 3 வருஷம் 4 வருஷத்தை ரெஸ்ட்டாக ஓய்வாக எடுத்து போட்டு திரும்ப பொங்கக்கூடாது. அதே நேரம் ஹரியேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் வேட்பாளர் வந்து பொதுவாக நிற்கிறார். இப்போ வந்து நாங்கள் வந்து வந்து பார்த்ததில் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் வந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு நாங்கள் போயிட்டோம், வாக்கு இது செய்ய போட்டோம் அப்படிக்கல வடிவாக ஜோதிச்சு பார்த்தா, பேனியை வச்சு கொண்டு ஜோதிச்சு பார்த்தா, இல்லை நாங்கள் இதை வச்சு போட போகிறோம்னு ஜோதிச்சு பார்க்கல, எவனுக்கு போட்டும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லை. எல்லோரும் ஒரே மாதிரி, எல்லோரும் ஒரே மாதிரி என்ற மாதிரி இப்போ இப்போ நிற்கிற சிங்கள தரப்பில் உள்ள ஜனாதிபதியும் யார் வந்தும் எங்களுக்கு எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களோட வாக்குகள் வந்து உடையுமாக இருந்தால், கட்டம் கட்டமாக ஒவ்வொரு வாக்காக சில்லறையாக்கப்படுமா இருந்தால் எங்களுக்கு அடுத்த ஒரு ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு மரியாதையும் இருக்காது. இதுதான் பேசிக். அந்த மரியாதை ஏற்படணும் அப்படி என்று சொன்னால் எல்லா தமிழர்களுமே வந்து ஹரியேந்திரன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து பொது வேட்பாளர் அவர் நிற்கிறார், அவருக்கு போடுவோம். உங்களுக்கு தெரியும் அவர் வின் பண்ண மாட்டார், இது செய்ய மாட்டார், ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா நிற்கிறோம் அப்படின்றதை காட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பெருசு நீ பெருசு ஏன்ட்டு அவன் பெருசு அவன் பெருசு ஒன்றுமே இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் கீறி எங்கே கீறினாலும் வீணாக போகிறது தான், அது நம்மளோட ஆளுக்கு கீறிட்டு போவோம். ஹரியேந்திரன் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து பொது வேட்பாளராக நிற்கிறார் ஜனாதிபதி தேர்தலில். அவருக்கு வந்து எல்லாருமே வந்து வாக்களியுங்க. அந்த வாக்கு வந்து அளிக்கிறதால என்னடா தம்பி நடந்துருமாட்டா, ஒன்றும் நடக்காது. ஆனால் இனி அடுத்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வந்து நிற்க போகிறவருக்கு தெரியும் 1000 ஓட்ஸ் ஒருங்கிணைஞ்சு நிற்கும், ஒரு ஒரு விஷயத்தை கேட்கக்குள்ள ஒருங்கிணைஞ்சு நிற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக வந்து இருக்கும். அந்த தன்மை வந்து இருந்தால் தான் எங்களோட உரிமைகளை வந்து கேட்கலாம். இதே வேட்பாளர்கள் வந்து இப்போ நிற்கிற சிங்கள வேட்பாளர்கள் எல்லாருமே தமிழருக்கு ஒரு தீர்வை வந்து வழங்கிடுவினோம். தமிழர் அவர்கள் ஜனாதிபதியாக வர்றதை தீர்மானிக்கிற நிலையில் இருந்தால் அவை வந்து அந்த இதுக்கு வருவினோம். அவைகளுக்கு தெரியும் தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்குவோம் இல்லை இப்படி ஒரு தீர்வை நாங்கள் முன்வைப்போம்னு சொல்லி அங்கே கதைச்சாலே
தங்களுக்கு சிங்கள மக்கள்கிட்ட இருக்கிற வாக்கு வங்கி வந்து உடையும், அதால் வந்து அந்த அரசியல் சரி வராது அப்படின்றதுக்காக அவை வந்து யாருமே ஒரு நாமல் ராஜபக்சே வந்து சொல்லியிருந்தார், இந்த 13 திருத்தச் சட்டம் இந்த இதுகள் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், மற்ற மக்களை மாட்டேன். அவர் ஓகே ஓப்பனாக வந்து சொல்கிறார், வேறு வேறு அதிகாரத்தில் இருக்கிறவரையிலும் நான் உங்களோட ஏதாவது கதைப்பேன் யோசிப்போம்னு சொல்லிவிடும், எதுவுமே கதைக்க மாட்டேன், ஏன் கதைக்க மாட்டேன்டா, இதை கொடுப்பேன்னு சொன்னால் அவைகளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. அப்போ அதால் அவங்க இதை கருத்தில் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எங்களோட வாக்கு பலத்தை நாங்கள் நிரூபிக்கல, அது வந்து கட்டாயம் எடுபடும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்களோட உரிமை இவ்வளவு தமிழர்களும் ஒருங்கிணைஞ்சு ஒன்றாக நிற்குது அந்த வாக்கண்டைக்குள்ளே, அடுத்த முறை ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கக்குள்ளே சிங்கள வேட்பாளராக இருக்கிற ஒரு ஜனாதிபதி வந்து எங்கள்கிட்ட கேட்பார், நாங்கள் இதுகளை வந்து தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், அரசியல் ரீதியாக உங்களுக்கு தீர்வு வழங்குறதுக்கு நாங்கள் முழுமையாக வந்து இது செய்கிறோம், முயற்சி செய்கிறோம்னு ஏதாவது ஒரு கோரிக்கைக்கு இணங்கி வருவினம் செயல்படுவினம். இலங்கை அரசியலில் இந்த இதுக்குள்ள அரசியல் செய்து கொண்டிருக்கிறவை வந்து இப்போ பொதுவாக அடிப்படை உரிமைகளைத்தான் அவை வந்து கேட்கணும் பெற்றுக்கொள்ளலாம், அதை கடந்து வேறு எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாதுன்றது யதார்த்தமான உண்மை. அதை வச்சும் அரசியல் பண்ணக்கூடாது, அதை பெற்றுவோம் இதை பெற்றுவோம் அதை பெற்று தந்துடுவோம் இதை பெற்று தருவோம். சில அடிப்படை உரிமைகள் எங்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமை, நாங்கள் ஒரு தனிச்ச இனம்ன்றதை வந்து தெளிவாக வந்து முதல் சொல்லியிருக்கிறேன். எங்களோட மொழி வேறு, எங்களோட கலை கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாமே வந்து வேறு. அப்போ எங்களோட அதுகளை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு யோசிக்கிறோம், அதுக்காக எங்களோட அடிப்படை உரிமைகளை வந்து கேட்குறோம். அப்போ அந்த உரிமைகள் எல்லாருக்குமே தேவையானது உண்டு, அதை அழிஞ்சு போயிடக்கூடாதுன்ற நானும் ஆசைப்படுவேன், இனி வர்ற சந்ததி எல்லாருமே ஆசைப்படுவோம். சரி, இப்போ விரும்பியோ விரும்பாமலோ நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், அரியேந்திரன் சொல்லக்கூடியவரை வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தான் ஓட்ஸ் வந்து போடணுமன்ற ஒரு நிலப்பாடு இப்போ வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாரும் கண்டுகொள்ளையில் அப்போ இப்படி கண்டுகொள்ளாமல் இருக்கிற நேரம் தமிழர்கள்ட்ட ஓட்ஸ் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கு பிச்சு பிச்சு அப்படி போகுமா இருந்தால் எங்களை ஒரு மனுஷராகவே எந்த காலத்துலேயும் கணக்கெடுக்க மாட்டாங்க, யாருமே கவனிக்க மாட்டாங்க. அப்போ இங்கே வந்து நாங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல எங்களோட வாக்கு அளிக்கக்குள்ளே அந்த வாக்கு வந்து பலமானதாக வந்து இருக்கும். எங்களோட கோரிக்கைகளை இன்னொரு தடவை வேறு ஒரு ஜனாதிபதி வரையக்குள்ளே, இந்த 5 போகட்டும், வீணாக போகட்டும், ஆனால் அடுத்த 5 அடுத்த தொடக்கத்தில் வரப்போகிறவர் எங்களை இதை காது கொடுத்து கேட்குற அளவுக்கு இருக்கும். இப்போ நாங்கள் இந்த ஓட்ஸை வந்து சரியாக பயனளிக்காமல் எல்லோரும் பிச்சு பிச்சு அங்கே அங்கே அங்கேன்னு சொல்லி போட்டு விடுவோமா இருந்தால் நம்ம இருக்கிறதே ஒரு கணக்கிலேயே இருக்காது, அப்படியே மாறி போயிடும். அப்போ அந்த ஒரு தேவைப்பாடு இருக்கிறதால எல்லாருமே சங்குக்கு ஒரே தெரிவு அடிச்சு விட்ருங்க. வணக்கம் வணக்கம். இப்போ நாங்கள் ஒரு கதை ஒன்று கழிச்சு விடுவோம், மடக்கண்டு வணக்கம் வணக்கம். இங்கே ரைட், நான் சொல்கிறத ஒரு வடிவா கேளுங்க வா. இப்போ இன்றைய தினம் வந்து பிறந்த தினம், சுவிஸில் இருந்து சதீஷ் சிந்துஜா தம்பதிகளின் அன்பு புதல்விகள் அக்ஷாரா மற்றும் அனிஷியான்னு சொல்லக்கூடியவாக்கும் அக்ஷாராவுக்கும் வந்து பிறந்த தினம். அக்ஷராவாட அக்ஷரான்னு சொல்லக்கூடிய வாட 7வது பிறந்த தினம், 29/8/2024. அதுவே அனிஷியாட பிறந்த தினம், 10வது பிறந்த தினம், அனிஷியாவோட 13/9/2024. இன்றைய தினம் வந்து அவட பிறந்த தினம், சுவிசில அவட பிறந்த தினத்தை வந்து கொண்டாடுறா. அவளுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சு விடுவோமா. ரைட். Akshara Anushya, happy birthday to you.
எங்களோட கல்வி நிலையங்கள் 3 கல்வி நிலையங்கள் இலவச கல்வி நிலையங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கோம். அதில் ஒன்று எங்களோட கண்ணகி நகர் விசுவோடு கண்ணகி நகர் பிரதேசத்தில் வந்து இயங்கி கொண்டிருக்கிற கல்வி நிலையம். அப்போ இங்கே 180 மாணவர்கள் வந்து கல்வி கேட்கணும். தரம் 1 இருந்து தரம் 5 வரைக்கும் ஆனால் மாணவர்களுக்கான கல்வி செயல்பாடு வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. ஜெயநீதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் லண்டனில் இருந்து இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கணும். இதுதான் கல்வி நிலையம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாட்பாட்டாக வந்து பிரிச்சிருக்குது. அப்போ இன்றைய தினம் எங்களோட மாணவர்கள் 11 பேர் கொலசிப்புக்கு நாளைய தினம் கொலசிப் எக்ஸாமை வந்து பேஸ் பண்ண இருக்கிறோம். அப்போ இப்போ எங்களோட கல்வி நிலையம் ஆரம்பித்த ஒரு குறுகிய காலம், ஆனால் அதிலேயே எங்களோட ஆசிரியர்கள் வந்து சொல்லியிருந்துச்சுன்னா அவை வந்து நல்ல ஒரு பெறுபரை வந்து பெறுவினம்னு சொல்லி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிற விதமாக இப்போ வந்து ஜெயநீதன் விதுனன் சொல்லக்கூடிய 2 நண்பர்களுக்கும் வந்து அடிச்ச நாள் இப்போ அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு ஒன்று செய்தது. சந்தோஷமாக ஒரு பரிசை வந்து கொடுத்து அவர்களை வாழ்த்தி அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி அதோடு சேர்த்து இவர்களுடைய அந்த பிறந்த தினத்தையும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அனிஷியா அக்ஷாரா இவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக இங்கே உள்ள மாணவர்களுக்கு ஒரு சமையலை வந்து செய்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சதீஷ் சிந்திஜா தம்பதியினர் வந்து சொல்லியிருந்தார்கள். தங்களுடைய பிள்ளைகள்ட அந்த பிறந்த தினத்தில் இதை ஒரு கசரப்பாக செய்து விடுங்கன்னு சொல்லி அதை தான் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். எல்லாருமே வடிவான பிள்ளையெல்லாம் அவனை பாடுறாடே எப்படி செலுத்தி கொண்டிருக்கான். எங்களோட நாளைய எதிர்கால சந்ததியினரா இதுக்குள்ள டாக்டர் இன்ஜினியர் ஏதோ நல்ல நல்ல பொசிஷனில் வரக்கூடிய உறவுகள் எல்லாம் இருப்பினும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு மேடை ஒன்று கிடைக்கும். ஏதோ ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் சாதிச்சு. அப்போ அந்த நேரம் நான் இங்கே வந்து சாப்பாடு வழங்கினதையும் வரலாறாக சொல்லுவாங்க. அந்த நேரம் எங்களோட இதில் எப்படி ஒரு கல்வி நிலையம் இயங்கினது வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு பெரிய பெரிய மனிதர்களும் இப்படி இருந்து தான் உருவாகி வந்தவன். அதுபோல் இதுக்குள்ளேயும் நிறைய உத்தியோகஸ்தர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எதிர்காலத்தில். என்ன ஐயா இருக்கிறாங்க தானே இதுக்குள்ள உத்தியோகஸ்தர், நீங்கள் என்னது டாக்டர் நீங்கள் என்னது இங்கே பாருங்கள் லோயர். நாளைக்கு சட்டத்தில் ஏதாவது சின்ன சிக்கல் என்றாலும் டக்குன்னு இறங்கி புரியாவாதாரி விட்டுருவாப்பா. என்ன மாதிரி சாப்பாடு எப்படி நல்லா இருக்குதா? ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இன்னும் ஒரு ஆளுங்க உங்களை என்ன விட்டுட்டேன் நானா ரைட். எங்களுடைய அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையம் இந்த கண்ணகி நகர் பகுதியில் வந்து இயங்கி கொண்டு இருக்குது. இப்போ இது ஆரம்பிக்கப்பட்டு இந்த செயல்பாடுகள் வந்து ஒரு 11 மாதம் 22 அங்கே ஆரம்பிச்சுனாங்கண்ணே. முழுமையாக கட்டிடம் கட்டி வந்தது வரேன்டா. இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாக போதேண்ணே? ஓ, வார மாதத்தோட 1 வருஷமாக போகுது இந்த கல்வி நிலையத்தை. ஜெயநீதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய 2 நண்பர்கள் லண்டனில் வந்து 2 பேரும் இணைந்து ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணி கொண்டிருக்கணும். அதில் இருந்து வர்ற வருமானத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை பிரயோசனமாக நாங்கள் செய்யணும்னு எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து கல்வியை வழங்குறது தான் சிறப்பு அப்படின்றதுக்காக பிள்ளைகளுக்கு தங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் ஒரு சரியான இதில் போய் சேரணும். அப்போ என்ன செய்யலாம் காத்து இது இதை சரியான முறையில் போகுமாண்டேக்கில் இங்கே நாங்கள் கல்வி நிலையத்தை அமைச்சு இந்த வரைக்கும் ஒரு பயனுள்ள செயல்பாடாக வந்து செய்கிறோம். கல்வி இந்த இப்போ கொடுக்குற இந்த கல்வி அறிவுன்றது நாளைக்கு இவர்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரையக்குள்ள அது அவர்களுக்கு கிடைக்கிற வெற்றி. இந்த ஜெயநீதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய 2 நண்பர்கள்ட செயல்பாட்டால் இங்கே வந்து 150 மாணவர்களுக்கான கல்வியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ தரம் 5 முதல் முதலாக களங்காண போகிற மாணவர்கள் நாங்கள் எங்களோட தரப்பில் இருந்து இறக்கி இருக்கிறோம் கொலசிப்பில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு. அப்போ எங்களோட அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி நிலையத்துக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக முதல் கட்டு ஆறாகலாம் நிறைய புள்ளிகளை பெற்று எங்களோட அங்கே டாய் எல்லாம் ரெடியாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற விதமாக இப்போ வந்து ஜெயநீதன் விதுனன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டனா அப்போ நாளைக்கவே கொலசிப்புக்கு வந்து போப்போயினும் அப்போ அவைகளுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு, அழகான கிஃப்ட் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கொம்பாஸ் தான் இப்போ தேவை அவைகளுக்கு வந்து அவையில் நாளைய எக்ஸாமுக்கு வந்து கொம்பாஸ் தேவை. ஆனால் இப்போ இதில் வந்து நல்ல நிறைஞ்ச புள்ளிகளை எடுத்துக்கொண்டு வர்றவைகளுக்கு அடுத்த ஒன்று அவை வரைக்குள்ளே இல்லை அவை எங்களை ஊடாக வந்து அடுத்த ஒரு கிஃப்டை வந்து உங்களுக்கு வழங்குவினம்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கு முடாமில்லை. குழப்பம் இல்லாமல் எக்ஸாம் எழுதுறீங்க, எல்லாருமே நல்ல பொறுப்புகளோடு வர வாழ்த்துக்கள். டீச்சர் வழங்குங்க அவ்வளோ பேருக்கும், 13 பேருக்கும்
கொம்பாசை வந்து வழங்கி வைக்கிறேன் சந்தோஷமாக எல்லாரும். ஐயா ஆ நீங்கள் நீங்கள் டீச்சா டீச்சர்ட்டா காலைல விழுங்க டீச்சர்ட்டா காலைல விழுங்க. அம்மா அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இது சரி ஓகே டீச்சர்ட்டா காலைல விழலாமா ஆசிரியர்கிட்ட காலைல விழலாமா ஓகே சரி அம்மா சரியா கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்க சந்தோஷம். நீங்கள் நிறைய புள்ளியல் பெற்று பெரிய நல்ல ஒரு இடத்துல வரணும் எங்கட அகரம் கலையரங்கம் என்ற கல்வி நிலையத்துக்கு பெருமை சேர்க்கணுமன்றதில் நான் வந்து விருப்பப்படுறேன். ஐயா சரி சரி ஐயோ நீங்கள் இது ஷூட் பண்ணாதீங்க இந்த பென்சில் எப்படிங்க அம்மா எங்கள் இதே நார்மலான ஆக்கள் ஆசிரியர் காலில் மட்டும்தான் நீங்கள் விழுந்து கும்பிடுவணும் எங்களை மாதிரியான ஆக்கள்கிட்ட காலில் வந்து நன்றி மட்டும் தெரிவித்தாலே போதுமேண்ணே நன்றி என்று அழகாக சொன்னீங்கன்னா சரி ஒரு காலமும் காலில் விழுந்து இனி அப்படி எனக்கு செய்யாதீங்க ஏன்னா சந்தோஷம் நாங்கள் இது இப்படி செய்யாமல் நன்றி என்னான்னு சொன்னாலே அது காணுமோ சந்தோஷப்படுவார். சரி ஐயா சரியா சந்தோஷம் பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு பிள்ளைகள் கண்ணையினர் பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கம் சரி ஐயா ஐயோ எல்லோரும் நல்ல பொறு பொறு பொற என்னுடைய வாழ்த்துக்கள் சரியாம்மா முடிஞ்சுதா கரெக்டாக பயமுண்டு தான் பண்ணிக்க வந்துருக்குறாங்க சந்தோஷம் தானே சூப்பர். அடுத்தது சைக்கிள் தானே கூட பிள்ளைகள் எடுக்கிறாக்களுக்கு சைக்கிளாக ஓ பாஸ் பண்ணுறாக்களுக்கு எங்கட கல்வி நிலையத்துலேருந்து பாஸ் பண்ணி கூடிய பரு பரு படுற பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் ஊக்குவிக்கிற விதமாக பரிசு வழங்குறேன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும். அப்போ முதல் முதல்ங்கிற பட்ச் வந்து இவே தான் அஞ்சாம் ஆண்டில் நல்ல ஒரு இதோட வந்து வரணும் அதுக்குன்னு சொல்லி தனி ஆசிரியரை வந்து போட்டு படிப்பிக்கிறோம் இந்த தரம் அஞ்சுக்குரியது அதை ஜெயநிதன் மிதுனன் சொல்லக்கூடிய இரண்டு நண்பர்கள் செய்யணும். சரி சந்தோஷம் போயிட்டு வரேன் நம்மா ஓகே பாய் 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 தேங்க்யூ. வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வழங்குற நிகழ்வுன்றது வந்து ஒவ்வொரு வகுப்பு வகுப்பாக அதை ஏற்பாடு செய்து வழங்கி கொண்டு இருக்கணும். அதே மாதிரி இப்போ எங்களுக்குள்ளே தரம் அஞ்சில் தான் இருக்கணும் தரம் அஞ்சை கடந்து வெளியே உள்ள மாணவர்கள் 6, 7, 8 இந்த மாணவர்களையும் நாங்கள் வெளியில் இருக்கிற மாணவர்களையும் கூப்பிட்டுருக்குறோம் இந்த இடத்துல இன்றைக்கு கூடுதலான உணவு வழங்கலண்டபடியாக இப்போ சின்ன பிள்ளைகள் தானே அப்போ அவையிலும் வந்து கலந்து கொண்டிருக்கணும் அப்போ அது தொடர்ச்சியாக வந்து நடக்கும் அப்போ நாங்கள் முடிப்போம். கல்லாருக்கு வந்து தொடர்ச்சியாக நாங்கள் மரக்கண்டுகளை சாப்பாடு வழங்குறதோடு சேர்த்து சாப்பாடு வழங்கினது இங்கே எத்தனை தடவை வழங்கினாலும் எங்கண்டு கேட்டால் தெரியாது ஆனால் மரக்கண்டுகள் வழங்கினா இருக்குமன்றதால் வந்து அதை வந்து அதோடு சேர்த்து இந்த மரக்கண்டு வழங்குற நிகழ்வையும் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். அதில் இன்றைய தினம் வந்து பிலாக்கண்டுகளை வந்து வழங்க போகிறோம். நேற்று வந்து கஜு அதுக்கு முதல் தேசி அதுக்கு முதல் ஃபெஷன் ப்ரூட் அப்படின்னு சொல்லி வழங்கியிருந்தாங்க. அப்போ இன்றைய தினம் வந்து பிலாக்கண்டுகளை வழங்க போகிறோம். 4ஆம் ஆண்டு நினைவு நாள் வேலனை கிழக்கு அம்மன் கோவிலடியை சேர்ந்த சிவசம்பு சிவபாக்கியம் சிவசம்பு சிவபாக்கியம் அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவு நாள் இந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் வந்து சாப்பாடு ஒழுங்குபடுத்தி இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து மரக்கண்டுகளையும் வந்து வழங்குகிறோம். இதை வழங்குகிற உறவுகள் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருந்து மகள் மருமகள் பேரப்பிள்ளைகள் மகள் மருமகள் பேரப்பிள்ளைகள் 13/9/2024 அவருடைய 4ஆவது ஆண்டு நினைவு இந்த ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக இதை வந்து செய்திருக்கணும். சரி வழங்குங்க. ஓ ஒரு குடும்பத்துக்கு 2 கண்டுகள் இதுல கல்லார்ல அறுசுவை பழங்களை இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்துல பொறக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும். 4 வருஷம் 3 வருஷம் பிலா காட்சி வர எவ்வளோ காலம் ஆகும் என்ன 4-5 வருஷம் ஆகும் என்ன 4-5 வருஷம் ஆகும் ஆனால் பிலா பழம் இருக்குமா ஓ பழம் அப்படித்தான் இருக்கு இல்லை இல்லை கொடுங்க கொடுங்க யோசிக்காம கொடுங்க ஓ இடம் வந்து எங்களுக்கு அதுதான் முக்கியம் இடம் வந்து பசுமையாக மாறணும் அதே நேரம் நாளைக்கும் கூட பிள்ளைகள் வந்து வானியில் உள்ள சாப்பாடையே பிடுங்கி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கணும். என்ன கடவுள படைப்பில் ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பழங்களை வந்து கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பழத்தை சாப்பிடுங்களாண்டு அதுக்கு தான் மரங்களை ஒவ்வொரு சீசனுக்கு காய்க்கிற மாதிரி வரையறுத்து விட்டுருக்குறான். பெரிய
கிலோ வளரம் வேண்டும் இல்லையா? இந்த அக்காவுக்கு கொடுங்க கட்டாயம். பெரிய அக்கா ஒரு ரூபா அடுத்தாரு. உங்க அம்மா அவாவை காணையிலே எங்கட குழாய்க்கிணறு அடிச்சு கொடுத்த அவாவை காணையில ஆர்வமா வேண்டத பார்க்க சந்தோஷமா இருக்கேன். சரி, அடுத்தது அடுத்த தடவை சாப்பாடு வழங்க வைக்கல, அடுத்த ஒரு கண்டு வந்து வழங்கப்படுமா? ஏ நாக்கள் கூட இருக்கு. ரைட், பருப்பு கறியா பூசணிக்கா? ரைட், முதல் நாங்கள் யாருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கணுமெண்டா அந்த லைனில் வந்து இருக்கிற உங்களுக்கு. சரி, எல்லாம் குடிக்கணுமா? ஆ தாங்க தம்பி குடிங்க. அம்மா சுகரன்னு சொல்ல மாட்டீங்களா? அது குடிக்குமா? அம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க, குழாய் கிணறு போடுவோமா? ஓ சின்னாக்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைச்சதுனா சந்தோஷம். இந்த கொட்டகையை தான் சொல்லியிருந்தேன் முதல் ஆரம்பத்தில், ஒரு பதிவுலேயே சொல்லியிருந்தேன். நீங்க ஆக்கள் தொடர அளவு தூரத்தில் இருக்குது. இப்போ இது வெயிலான டைம் என்றபடியே ஒரு கடும் பெக்க அடிக்கும் இருக்குல்ல இந்த சாப்பிட்ற ஆக்களுக்கு. நாலாம் ஆண்டு நினைவு நாள், வேலனை கிழக்கு அம்மன் கோயிலடியைச் சேர்ந்த அமரர் சிவசம்பு சிவபாக்கியம், அமரர் சிவசம்பு சிவபாக்கியம் என்று சொல்லக்கூடிய வாட நாலாவது ஆண்டு நினைவு. இந்த நாலாவது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவர்களுடைய மகள் மருமகள் பேரப்பிள்ளைகள் இணைந்து சொல்லியிருந்தார்கள். மதிய சிறப்பு உணவு, அதோட ஐஸ்கிரீம், மரக்கண்டுகள், இதுகளை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதை எங்களுடைய கல்லாறு பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து மதிய உணவு 180 பேருக்கான ஒரு சமைத்த சைவ உணவையும் அதே மாதிரி மரக்கண்டுகளையும் வந்து வழங்கியிருந்தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இந்த செயல்பாடை வந்து தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான். அந்த ஆதரவினூடாக எங்களுடைய உறவுகளுக்கு வந்து உணவு வழங்கல் நிகழ்வு, அதே மாதிரி மரக்கண்டு வழங்கல் நிகழ்வு, இந்த சாப்பாடு வந்து வழங்கி கொண்டு போயிருக்குள்ள இதுவரைக்குமே 5 மரக்கண்டுகளுக்கு கிட்ட வழங்கிட்டோம். 5 இனத்தில் ஃபெஷன் ப்ரூட், தேசி, அதே மாதிரி கஜு, பிலாக்கண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். எதிர்காலத்தில் இன்னும் நிறைய பயன் தரும் மரங்களை வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்து வச்சுருக்கிறேன். இதனூடாக இந்த சாப்பாடு கொடுத்த நிகழ்வுன்றது வந்து மறைஞ்சு போகும், ஆனால் அந்த மரக்கண்டு கொடுத்தது மட்டும்தான் நிலையாக இந்த காலத்திலையும் நிலைச்சு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எங்களுடைய இல்லங்கள்லேயே நாங்கள் வளர்ந்து வர்ற காலங்களில் எங்களோட தாத்தா பாட்டி வந்து காட்டைக்குள்ள இது வந்து கொழும்புலேருந்து கொண்டு வச்சனான், இது இன்ன இடத்துலேருந்து கொண்டு வச்சனான், இந்த கண்டுண்டைக்கு பழம் தருதுன்னு சொல்லி சொல்லி நம்ம அந்த மரம் காய்ச்சி பல பழங்களை வந்து வழங்கக்குள்ள, அதே போல் எதிர்காலத்தில் நாங்கள் செய்த வேலை திட்டத்துக்கு நிலையாக இருக்க போகிறது அந்த மரம் வளங்கள் நிகழ்வு அப்படி என்று சொல்லி நம்புகிறேன். அதைத்தான் ஏற்பாடு செய்து செய்திருந்தனாங்க. ஆதரவு தர்ற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு தான் இதை வந்து வழங்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கிறது.
அதே மாதிரி சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, சாப்பாடு வழங்குற அந்த உணவு வழங்குற நிகழ்வு, ஆண்டு நினைவுக்கு உணவு வழங்குறது, இதை வந்து விருப்பத்தோடு எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து செய்யணும். அவருக்கு வந்து கூடுதலாக அதைத்தான் விருப்பப்படுவினம். இந்த ஆண்டு நினைவில் தம்பி இதை ஏற்பாடு செய்து சாப்பாடு வழங்குங்க, இத்தனை பேருக்கு உணவு கொடுக்கணுமன்றது அது எங்களுடைய ஒரு பாரம்பரிய பழக்கம். ஒருவர் இறந்தால் இல்லை 31 நிகழ்வு இதுகளுக்கு வந்து அயலில் உள்ளவர்களை அழைத்து உணவு வழங்குறது, சாப்பாடு வழங்குற கல்லாறுன்னு சொல்லக்கூடிய கிராமத்துக்கு வந்து சாப்பாடு வழங்கக்குள்ள அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தனி இடம், இப்போ இந்த காணி உரிமையாளரே அதுக்கு முன்னுக்கு ஒரு தனி இடத்தை வந்து தருவதாக வந்து தெரிவிச்சிருந்தார். அங்கே ஒரு அந்த அன்னதானம் கொடுக்கக்கூடிய மாதிரிக்கு இப்போ ஆக்களை இருத்தி வச்சு இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த வீட்டுக்குள்ளே தான் வழக்கமாக வந்து இந்த ஏரியாவில் உள்ள மக்களை கூப்பிட்டு கொடுக்குறது. இது வந்து பதிவாக இருக்கிறதால இதிலேருந்து சாப்பிடக்குள்ள ஒரு கடும்ப கைப்போ கடும் வெயில், அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்காலையும் சைட்லேயே மாக்கள் இருக்கணும். அப்போ அதுக்கண்ட ஒரு கொட்டை கொண்டு வரையக்குள்ள கொஞ்சம் உயரமாக வரையக்குள்ளே அது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொடர அளவு தூரத்தில் இந்த தகரம் இருக்கிறதால ஒரு வெக்கை ஒன்று கடும் வெக்கை ஒன்று அடித்து கொண்டு இருக்கும் சாப்பிட்ற நேரம். இந்த வீட்டை பயன்படுத்தி தான் இந்த அன்னதானத்தை வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். வேறாவது உறவுகள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய மாதிரிக்கும், அதே மாதிரி அதில் ஒரு கல்வி நிலையம் இலவச கல்வி நிலையம் தர மஞ்சுக்குள்ள இயக்கக்கூடிய மாதிரிக்கும் ஒழுங்கு செய்யலாம்.